ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, டிஸ்ட்ரிக் கோட் ரெக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பல்வேறு வகையான மாவட்டங்களில் வந்து கோட் லெவலில் ஓப்பனிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டு. இந்த வாட்டி வேறு டிஸ்ட்ரிக்டில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்னு பார்க்க போகிறோம். 10th, 8th அண்டு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சேலரின்னு பார்த்திங்கன்னா 15,700 to 50,000 வரைக்கும். இது வந்து கவர்மெண்ட் ஜாபு, டைரக்ட் ரெக்யூப்மெண்ட்டு. இது எப்படி அப்ளை பண்ணோம், ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து எந்த மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தலைமை குற்றவியல் நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றம், திருநெல்வேலின்னு சொல்லியிருக்காங்க. இது நடுவர் அதிக உட்கட்டோரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றவியல் நீதிமன்றம் காலியாக உள்ள 10 அலுவலக பணியாளருக்கான 15 இரவு காவலர் அண்டு மசாலாஜி பணியக்கான தகுதியானவர்களிடம் விண்ணப்ப வரவேற்கப்படுகின்னு சொல்லியிருக்காங்க. 2011-2012 அதுக்கு முன்னாடி 2011-2012 இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அப்போ அப்ளை பண்ணவங்க இப்போ அப்ளை பண்ண தலைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா 30/4/2019 சொல்லியிருக்காங்க. April 30th லாஸ்ட் டேட்டு. ஒவ்வொரு பணிக்கான இனச்சுழற்சி முறையில் கொடுத்துருக்காங்க, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம். அலுவலக உதவியாளர், மோஸ்ட் பேக்வர்டு MBC, அது பேக்வர்ட் கிளாஸு, ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 போஸ்ட்டு வந்து அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு, இரவு காவலர் அண்ட் மசாலாஜி போஸ்ட்டு வந்து அதே மாதிரி இனச்சுழற்சி முத்தரில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் அது வந்து 15 போஸ்ட்டு, மொத்தம் 25 போஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அலுவலக உதவியாளருக்கு ஆன சேலரி வந்து 17,700 to 50,000 சொல்லியிருக்காங்க. இரவு காவலருக்கும் அதே சேலரி தான். ஏஜ் லிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கான கல்வி தகுதி அண்ட் ஏஜ் லிமிட்டேஷனு. அலுவலக உதவியாளருக்கு வந்து 8வகுப்பு படித்து தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அவங்க 1/9/2019 வயது வரம்பு வந்து சொல்லியிருக்காங்க. SCA 18-35 சொல்லியிருக்காங்க. SCST எல்லாத்துக்கும் 35, MBC BC 32, OC 30 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இரவு காவலருக்கும் அதே பேஸ் பண்ணி தான் விண்ணப்பம் வந்து கடைசி நாள் சேர வேண்டிய நாள் சொல்லியிருக்காங்க. அந்த விண்ணப்பம் வந்து எப்படி அனுப்பினா, கீழே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் லிங்க்கை கொடுக்குறேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க. தமிழில் தான் கேட்டிருக்காங்க. தமிழில் கேட்டிருக்கிறத உங்கள் நேமு, கேபிட்டல்லாம் எப்படி எழுதணுன்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக ஃபில்லப் பண்ணி போஸ்டரில் அனுப்பணும். அது கூட என்னென்ன அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இப்போ நான் 10th முடிச்சிருக்கேன், +2 முடிச்சிருக்கேன்ற மாதிரி இருந்தீங்கன்னா அது ஒரு ஜெராக்ஸ் காப்பி, வித் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்டு உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பான் கார்டு ஜெராக்ஸோ இல்லை வோட்டர் ஐடி ஜெராக்ஸோ எடுத்து கொடுத்தீங்கன்னா இது அப்ளிகேஷனோடு சென்ட் பண்ணோம். இது வந்து செல்ஃப் அட்டஸ்டட் சொல்லியிருக்காங்க. உங்களோட கையொப்பம் போட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு பேஜ்லேயுமே உங்களோட கையொப்பம் வந்து உங்கள் சைன் போட்டு கொடுக்கணும், அதான் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து சொல்லியிருக்காங்க, தமிழில் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க. தலைமை குற்றவியல் நீதிமன்றம், நடுவர், தலைமை குற்றவியல் நீதிமன்றம், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் வந்து சேர வேண்டிய நாள் 30/4/2019. இது வந்து போஸ்டல் டிலே, எதனால் ஒரு டிலேனால ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பில் சொல்லியிருக்காங்க. இது வந்து மேனேஜ்மெண்ட்டு தான், அவங்க கடைசி அவங்க ஷார்ட்லிஸ்ட் கேண்டிடேட் மட்டும் தான் கூப்பிடுவாங்க. அது வந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ecode.gov.in/tn/திருநெல்வேலி என்ற இணையதளத்தின் மூலிமா தான் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்றத கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவம் இது இருக்குது, இதை கரெக்டாக ஃபில்லப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருந்தாலும் இதில் அனுப்பலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கூட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அனுப்புங்க, அப்ளை பண்ணுங்கள். இது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கவங்க, எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இது திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் இல்லை, யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அவங்களாம் அப்ளை பண்ணலாம். அவ்வளோதான் இந்த வீடியோட கான்செப்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.